எஃப்டிபி தமிழ் வணக்கம். வம்சி சொல்லுங்க ஆஜா. என்னன்னா இப்போ ஒரு இந்தியாவே வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படுற ஒரே விஷயம் தான், நட்டுல வச்சிருந்தேன் நினைச்சேன், இல்ல லட்டுல வச்சங்கிற மாதிரி டைலாக் ஆகி போச்சு. என்னன்னா வந்து திருப்பதி லட்டுங்கிறது எவ்வளவு ஒரு ஃபேமஸான ஒரு பிரசாதம்ங்கிறது உலகத்துக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிரசாதம். திருப்பதி போறதே வந்து நிறைய பேர் லட்டை மறந்துடாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட லட்டுல வந்து எப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது, ஒரு வெஜிடேரியனா இருக்கணும் நான் வெஜிடேரியனும் எல்லா சாதியினரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பிரசாதம். ஸோ அந்த பிரசாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு திடுக்கிடுமான ஒரு தகவல்கள் அதில் மிக்சிங் பண்ணது வந்து நெய் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பீஃபோட கொழுப்பு, போர்க்கோட கொழுப்பு, இப்படிலாம் வந்து ஒரு டெஸ்ட் ஆயில், ஃபிஷ் ஆயில் அப்படிலாம் வந்து டெஸ்ட்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பாக்கீங்க, இது வந்து இதுல இந்த லட்டுல வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சொல்லியிருக்காரு. இது நீ எப்படி பாக்குறீங்க, இது வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் பழிவாங்கல் நோக்கம் தானா? நிச்சயமா ஒரு அரசியல் தான் பண்றாரு. பட் இது பேக்ரவுண்ட் சொல்லிக்கிறோம், இது வந்து என்னன்னா அந்த லட்டை டெஸ்ட் பண்ணல, அவங்க வந்து அந்த லட்டுல கலக்குற அந்த கீயை டெஸ்ட் பண்ணி, அது ஒரு சாம்பிள் ஆஃப் கீ தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. வந்து எல்லா சாம்பிளும் இல்லை, ஒரு இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஏஜென்சி, அதாவது ஏஆர்டிரி ஒரு ஏஜென்சி வந்து அவங்க கொடுத்த கீயை டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்துச்சு இந்த வெண்டருக்குன்னு. பட் ஜெகன்மோகன் ரெட்டி கிளைம் வந்து நாங்கள் அப்படி உண்மையிலே அது இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆல் டெஸ்ட் பண்ணி அங்கேயே ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற இவர் கிளைம். ஸோ இது என்ன அவர் ட்ரை பண்ணுறாருன்னா, இது வந்து ஒரு நம்ம நேஷனல் பிக்சராக பார்க்கணும். இப்போ நமக்கே தெரியும் ஆல் இண்டியா லெவலில் வந்து மோடி அரசாங்கம் வந்து நாயுடு ஒரு சப்போர்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு, அவரோட 16 MP அதில் தானே. ஜெகன்மோகன் ரெட்டி எனக்கு 4 MP இருக்குது, நீங்கள் ஒரு 10 MP இறங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் அவங்க ஆதரவு தரேன், என்ன வேணால் ஆதரவு வேணால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் ஜெகன்மோகன் ரெட்டியை வச்சு இவரை நாயுடு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் இல்லைன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக போச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹிந்துத்வா இஷ்யூ, ஏன்னா திருப்பதி ஏழுமலையார் கோயில்ன்றது எல்லாமே இந்தியா முழுக்க இருக்க எல்லா ஹிந்துக்களும் ரொம்ப போகிறது, வேட்டிகனுக்கு அப்புறம் அதிக பில்கிரிம் விசிட் பண்ணுற ஒரு டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளில் கொடுக்குற பிரசாதத்தில் இந்த மாதிரி அதுவும் பீஃப் ஃபேட், அதாவது அவங்க டிஸ்பியூட் ஆகும் அவங்க எதுக்கு காண்டாவாக நீயே பண்ணுறது மாட்டு கொழுப்பிலும் அந்த விஷயத்த வந்து வெளியிட்டது வந்து இப்போ எல்லா இந்துத்வா பிஜேபி ஆதரவு அந்த மைண்ட் செட்டு அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி இருப்பாங்க. இப்போ வந்து பிஜேபி வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை செயல்பட்டாங்கன்னா அவங்க கேடர்ஸே அது சம்மதிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த என்டையர் இஷ்யூவில் பிஜேபி வந்து எதுவுமே வாய் திறக்க முடியல, ஏன்னா அது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப அவர் ரொம்ப இந்த 5 வருஷமாக மோடி கேட்கும் போதெல்லாம் ஆதரவு கொடுத்துருந்தாரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு. ஸோ அவர் எதுக்கு நம்ம அடிக்கணுன்ற அவங்க யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த சென்சிட்டிவ் இஷ்யூவில் வந்து அவங்க பிஜேபி பேக் ஃபுட்ல இருக்க நாயுடு வந்து ஒரு ஹிந்து கன்சல்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இது பாலிசி இருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டியும் போல்டா தான் அதை ஃபேஸ் பண்றாரு, இவர் சும்மா நாடகம் போட்டுட்டு இருக்காரு அவரு. ஏன்னா நம்ம கொஞ்சம் விசாரிச்சாலே இதுல நிறைய ஃபேக்ட்ஸ்ல கேப்ஸ் இருக்கு. இந்த ரிப்போர்ட்டே ஜூலைல வந்த ரிப்போர்ட்டு, அது வந்து இப்போ ஏன் வழியை வெளியிடுறாரு, அப்பயும் வெளியே வெளியிடலை. அது வந்து இந்த டிடிடியில் இருக்க அஃபீஷியல்ஸ், இப்போ இருக்க அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் வந்து ஏற்கனவே டிடிபி கவர்மெண்ட்ல இருந்தது தான் இருந்தாங்க, அந்த கவர்மெண்ட்ல ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். நாங்க புதுசாக எதுவும் பண்ணல அப்படின்னு நாங்கள் புதுசாக இப்போ பண்ணல, அவர் நேற்று தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு கான்ட்ரவர்சி, பெரிய கான்ட்ரவர்சி. அவர் கொஞ்சம் ஹிந்துஸ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக திருப்ப முடியும், ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் அது வந்து ஜெகன்மோகன் ரெட்டின்ற கிறிஸ்டியன், அது எல்லாருக்கும் எதுவும் தெரிஞ்சதுதான். அவர் வந்து டிடிடியில் வந்து கிறிஸ்டியன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொஞ்சம் நியமிக்கிறாரு அப்படின்னு, அதுக்கு ரீசெண்டாக தான் ஒரு ரூல் லா கொண்டு வந்தா டிடிடியில் வந்து கிறிஸ்டியன் நான் ஹிந்துஸ் வந்து அப்பாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஹிந்து கார்டை ரிப்ளேஸ் பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டியை காரணம் பண்ணிட்டு இருக்காரு. அது அதில் என்ன இருக்கிறதுல பெரிய இதுன்னா டிடிடின்றது ஒரு ஆட்டோனாமஸ் இது, தமிழ்நாடு HRNC-ன்றது கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷன், அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு. இது வந்து ஒரு அமைச்சரே இருக்காரு, இது வந்து கொஞ்சம் ரொம்பவே டிடிடின்றது ரொம்ப ஆட்டோனாமஸ், அவங்களே அவங்க ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது இதுல வந்து ஒரு கவர்மெண்ட் பூந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு டிடிடிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்களா? சம்மந்தம் பெருசா இருக்காது. ஆந்திரா கவர்மெண்ட் இப்ப டிடிடில அஃபீஷியல்ஸ் நியமிக்கலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நியமிக்கலாம். பட் ஆனா அது ஒரு ஆட்டோனாமஸா செயல்படுற ஒரு அமைப்பு, அதுல வந்து கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த ஃபேட் ஆயில் கலக்குறாங்கன்றது இருக்கிறதுல ஒரு ஒரு அரசியலுக்காக வைக்கப்படும் குற்றச்சாட்டு தான் அது.
இது வந்து மொத்தம் ஒட்டு மொத்தமாக இது வந்து யாரை ரொம்ப உலுக்கி போட்டுச்சுன்னா முக்கியமாக வெஜிடேரியன்ஸு, பியூர் வெஜிடேரியன்ஸை வந்து இது ரொம்பவே உலுக்கி போட்ட ஒரு 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 நியூஸாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் போர்க், பீஃப் போர்க்குனே வந்து இதை மென்ஷன் பண்ணுறாங்க. பீஃபோட ஃபேட்டு, போர்க்கோட ஃபேட்டு, ஃபிஷ் ஆயிலு, இது வந்து என்னென்னா வந்து எல்லாத்துலேயே வந்து இதுக்கு நெய்யில் பண்ணுறாங்க. ஸோ நீ எங்கேருந்து வந்ததுன்னு அதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை வந்து நீ எப்படி பாருங்க, இதே பீஃப் பீஃப்னே ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒட்டு மொத்தமாக வெஜிடேரியன்ஸை ஒழுக்கி போட்டிருக்கு அப்படின்னா இல்லை. இப்போ இப்போ திருப்பதி போகிறவங்களாம் போன்ல லட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாமே கொஞ்சம் ப்ரோக்ரஸிவ் யோசிக்க முடியாது, எல்லாம் ப்ரோக்ரஸிவ் யோசிக்க வேண்டாம். நம்ம தெரிஞ்சு சாப்பிடல, தெரியாம இப்போ இது புரட்டாசி மாதம் நான் நான்வெஜ் சாப்பிட்றல, ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் நான்வெஜ் ரெஸ்டரண்ட், நான் வெஜ் தான் சாப்பிட்றேன். அங்கே வந்து உள்ளே எந்த ஆயில் எப்படி கலங்கினோம்னு தெரியாது, தெரிஞ்சு சாப்பிட்ல. இதே மாதிரி தான் வெஜிடேரியன்ஸ் பிராமின்ஸும் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த பிஜேபி சப்போர்ட்டு சோஷியல் மீடியா சுற்றுறவங்கலாம் இவங்கெல்லாம் பீஃப் எதிர்க்கிறது, பீஃப் இது பீஃப்ன்றது இருந்தாலே நம்ம வேணும்னா இப்போ யூபியிலலாம் பீஃப் கடை கடை பீஃப் பேன் பீஃப் கடைகளை வச்சுக்கிறது, அதாவது குறிப்பிட்ட நேரங்களில் சிக்கன் மட்டன் ஷாப்ஸ் வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் பிஜேபி அரசியலுக்காக பண்ணுவாங்க. அந்த ஒரு கேம்பெயினுக்கு இவங்க பிஜேபி எதிராக இருக்கிறவங்க வந்து ஒரு கவுண்டர் கேம்பெயின், நீங்கள் வந்து பீஃப் பீஃப்னு நீங்கள் கடைசியில் பார்த்தா நீங்கள் சாப்பிட்ட லட்டுலேயே பீஃப் பீஃப் ஃபேட் இருக்குப்பா, இதே கவனிக்காம அடுத்தவங்க அப்படிட்டு கவனிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இது இருந்துச்சு. இதில் என்ன இதை விட பெரிய ஒரு காமெடி என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டு பாஜக நிர்வாகிகள் வந்து சரி இந்த ஒரு டெக்னிக் நமக்கு தெரியலையே, திருப்பதி லட்டுல கலப்பட இருக்கோம், பழனி பஞ்சாமிரத்துல கலப்பட கிளப்பி விட்டாங்க. அதனாலதான் ஹெச்ஆர்என் சிஎம் சேகர் பாபு தெரிய சொன்னாங்க, நாங்கள் கலப்படம் இல்லை, எல்லாமே ஆவின் நீர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இங்க எதுவுமே இல்லை. இங்க திருப்பி இந்த டிடிடிலாம் அவங்க அந்த கவர்மெண்ட் டெய்ரியிலிருந்து எடுக்கல, பிரைவேட்டர்ஸ் டெண்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா இவங்க வந்து எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்னால அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க. ஸோ அந்த 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 பாலிடிக்ஸுக்கு தமிழ்நாட்டை எஃபெக்டிவாக செயல்படுத்த முடியல. பழனி பஞ்சாமிரதம் வந்து கோயிலில் மட்டும் பண்ணுறத விட நிறைய பேர் வந்து வெளியில வெளியில் பஞ்சாமிரதம் பண்ணுறாங்க. பட் அந்த பழனி பஞ்சாமிரத டேஸ்ட் வராது. இப்போ திருப்பதி லட்டு பண்ணுறது நம்ம பூந்தி லட்டு பண்ணுறோம் அந்த மாதிரி தான், அந்த டேஸ்ட் வேற அந்த டேஸ்ட் வேற மாதிரி அது மாதிரி தான். அது மாதிரி தான் இந்த பிரசாதத்துக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, அதுக்கு எப்படி டேமே அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலான்றது ஒரு லேட்டஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. பட் இது ஆல்ரெடி அங்கே அங்கே பெருசாக எஃபெக்டிவ் ஆகாததால அது நம்மளாலும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஏன்னா அடுத்து இங்கே தான் வருவாங்க தெரியும். சரி, இது வந்து இதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து புரட்டாசி வேறு இருக்கிறவர், திருப்பதிக்கு போகிறவர், ஸோ இதுக்கப்புறம் லட்டோட சேல்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் குறையாது, அதிகமாக தான் போகும். மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்குது, திருப்பதி போவோம், திருப்பதி போகிற வரைக்கும் லட்டு வாங்குவோம். என்ன திருப்பதி போவாங்க லட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவோம். லட்டு என்னது இப்போ நான் என்ன சந்திரபாபு நாயுடு பாருங்க, நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன், இனிமேல் நீங்கள் இதில் இந்த லட்டு விரும்பி சாப்பிட்றேன், அவரே ரெண்டு லட்டு சாப்பிட்டு டெமோ கொடுத்து அனுப்பிச்சுடுறாரு. இதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்ன கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் பிஜேபிக்கு எதிராக ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் அந்த ஆள் ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் பிராண்ட் பண்ணிட்டு அவர் இந்த கான்ட்ரவர்சி சிக்க பார்ப்பாங்க, அவர் ஆன்டி ஹிந்துன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவாங்க, அதுதான் நடக்கும். சரி, இது வந்து உண்மையிலே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எது எதில் அரசியல் பண்ணுற கடைசியில் கடைசியில் திருப்பதி லட்டுலேயே வந்து அரசியலில் இறங்கிட்டாங்க. சரி, பொழுது பார்ப்போம் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு. இன்னொரு அப்புறம் இன்னொரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லை, இது வந்து பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்ற மாதிரி ஒரு லட்டு தான் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது கொடுக்கலாம். பொழுது பார்ப்போம். சரி, தேங்க்ஸ்.